எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் Finished. आंसर आइट सो முடிச்சிட்டிங்களா எஸ் இப்ப என்ன பண்றீங்க தமிழ்ல எழுதுறவங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க தமிழ்ல எழுதாதவங்க யூ கேன் ஜஸ்ட் அங்க செக்யூலர் அதுக்கு மேல வேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் ஏன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இம்பார்ட்டன் தான் தமிழ்ல இங்கிலீஷில் எழுந்தவங்க தமிழ் வேர்ட்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதிக்கலாம் டூ மினிட்ஸ் ஆனால் சீக்கிரம் எழுதணும் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டின் இறையாண்மையும் சம சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்தோரு குடியரசாக நிறுவவும்

ஃபாலோயிங் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அவர் கான்ஸ்டியூஷன் வித் பிரியாம்பிள் அமெரிக்க அரசியலமைப்பு மாதிரி நம்மளும் நம்மளோட அரசியலமைப்பை முகவுரையோட ஆரம்பிச்சிருக்கோம் வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டு ஸ்டார்ட் வித் பிரியாம்பிள் அமெரிக்கா அது கேட்பாங்க அமெரிக்கா அந்த பாயிண்ட் பாயிண்ட் பேசிக் இந்த என்னன்னா

நம்ம நமக்காக எழுதிக்கிட்டோம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியானா நம்ம நமக்காக எழுதிக்கிட்டோம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிட்டர்ன் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் அரசியலமைப்பு மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்டது மக்களுக்காக நான் மக்களா என்னது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் யார் சொன்னது எஸ் கான்ஸ்டிடியூஷன் is written by the people for the people so we the people of india அப்படிங்கும்போது first point என்ன சொல்லிருது constitution மக்கல்காக மக்களால் எழுதப்பட்டது அப்ப என்னன்னா யார் பவர் கொடுக்கற கான்ஸ்டிடியூஷன் எழுதருக்கு அதிகாரம் எங்க வந்துச்சு சோர்ஸ் ஆஃப் অথாரிட்டி யார்கிட்ட இருந்து அதிகாரம் வந்துச்சு அரசியலமைப்பு எழுதுறக்கு பீப்புள் அதுக்கு அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க அதுக்கான அதிகாரம் தராங்க சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி பீப்புள் அப்போ கான்ஸ்டிடியூட் இந்தியா இன்டு இந்தியாவை எப்பேற்பட்ட ஒரு நாடாக கான்ஸ்டியூட் பண்றது கான்ஸ்டியூட்னா என்ன உருவாக்குறது எப்பேற்பட்ட ஒரு நாடு அப்படின்னா சாபரின் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்ப இங்கே வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் தெரிஞ்சிருச்சா இந்தியா என்ன மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு நாடா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அது தமிழ்ல நீங்க எழுதும் போது அங்க வந்திருக்கும்ல இந்தியா நாட்டை வந்து இறையாண்மை மிக்க சாவரன் ஸோ எந்த மாதிரி இந்தியா அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணிடுது செகண்ட் பாயிண்ட் நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் இந்தியா நாடு அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு நேச்சர் கொண்ட ஒரு நாடுனா இறையாண்மை இருக்கும் சோசியலிஸ்ட் எல்லாரும் சமமா இருப்பாங்க செக்யுலர் மதசார்பற்ற ஒரு நாடா இருக்கும் டெமோக்ராட்டிக் மக்களாட்சி கொண்ட குடியரசா இந்தியாவை வந்து மாத்துறோம் கரெக்டாக இந்தியா வந்து நம்ம உருவாக்குறோம் ஸோ செகண்ட் பாயிண்ட் பிரியாம்பிள் கிவ்ஸ் தேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் இந்தியா நேச்சர் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா இந்தியாவோட நேச்சர் எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் சம மதிப்பு இருக்கும் மதசார்பு அற்ற ஒரு நாடா இருக்கும் இறையாண்மை மிக்க ஒரு நாடா இருக்கும் ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்ல இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் எஸ் எஸ் டிபி அதுல சாப்ரண்ட் சோசியலி செக்யூலர் சாஃபரன் சோசியலி செக்யூலர் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் இதை அப்படியே கேட்பாங்க எக்ஸாம்பிள மேம் மூணு தானே மேம் நான் சோஷியலிஸ்ட் சாவரன் செக்யுலர்னு நினைச்சிட்டேன் அப்படின்னா தப்பு அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் ட்ரிபிள் எஸ் டிபி அதுல சாவரன் சோசியலிஸ்ட் செக்யுலர் அண்ட் இந்த ரெண்டு வேர்டு இருக்கு இல்லைங்களா சோசியலிஸ்டும் செக்யுலரும் முன்னாடி ஃபர்ஸ்ட் திரவ கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பல் எழுதும் போது இல்லை சோசியலிஸ்ட் செக்யுலர் அண்ட் கீழே இன்டெகிரிட்டி இந்த மூணு வேர்டுமே ஒரிஜினல் பிரியாம்பிள்ல இல்ல இப்ப எதாவது சேர்த்தனும் மாத்தணும் அப்படின்னா நமக்கு தான் பார்ட் டுவெண்ட்டி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் பற்றி அமெண்ட் பண்ணிக்கலாம்ல ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் இந்த மூணு வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்திரா இந்திரா காந்தி மேடம் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது போது அப்ப நாட்டுல எமர்ஜென்சி செவன்டி ஃபைவ் டு செவன்டி செவன் அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தமோட பேரே மினி கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதுனா எழுதுவோமோ அந்த அளவுக்கு அந்த திருத்தமே அவ்வளவு பெருசா இருந்துச்சு அது பேர் மினி மினி அந்த அமெண்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டா முக முகவுரையில மூணு வார்த்தைகளை சேர்த்தாங்க அது சோஷியல் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் பிரியாம்பிள்ல வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அமெண்ட் பண்ணவே இல்லை அந்த ஒரு தடவை இந்த இந்த தடவை தான் ஓகே சோ அது கீழே எழுதிக்கோங்க சிக்ஸ் இந்த அமெண்ட்மெண்ட் பிராக்கெட்ல திஸ் அமெண்ட்மெண்ட் இஸ் நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன் மினி கான்ஸ்டியூஷன் இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா பிரியாம்பி மூணு வார்த்தைகளை சேர்த்துனாங்க சோஷியலிஸ்ட் செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அதுக்கு முன்னாடி சாப்ரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்தியாவை உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மக்களுக்கு சம சமமா எல்லாரையும் ட்ரீட் பண்ணும் மதசார்பற்றவும் இருக்கணுங்கக்கா அந்த ரெண்டு வேர்டும் இன்டெகிரிட்டியும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க எஸ் ஸோ ஆஃப் இந்தியா மக்கள் மக்களுக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதி நம்ம எந்த மாதிரி ஒரு நாட்டை உருவாக்குறோம் சாவரன் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் டு செக்யூர் ஆல் சிட்டிசன்ஸ்க்கு என்ன அப்செக்டிவ்ஸ் கொடுக்குறோம் ஜஸ்டிஸ் இருக்கும் நீதி இருக்கும் சும சுதந்திரம் லிபர்ட்டி இருக்கும் எல்லாரும் ஈக்வாலிட்டி எல்லாரும் சமமா நடத்தப்படுவாங்க சகோதரத்துவம் இருக்கும் ஸோ சிட்டிசன்ஸ்க்கு என்ன அப்செக்டிவ்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ தேர்ட் பாயிண்ட் டு செக் டு செக்யூர் டு ஆல் இட் சிட்டிசன்ஸ் அப்போ நான் வந்து இந்த அகாடமி உருவாக்கியிருக்கேன் மக் ஓகே மக்களால் உருவாக்கப்பட்டது இந்த அகாடமியோட நேச்சர் என்ன எல்லாரும் படிக்கலாம் நல்லா படிக்கலாம் ஃப்ரீயாக படிக்கலாம் இந்த அகாடமியோட அப்ஜெக்டிவ் என்ன எல்லாரும் பாஸ் ஆகணும் படிக்கிறவங்க எல்லோரும் பாஸ் ஆகணும் எல்லாத்துக்கும் புரியணும் அப்போ புரிஞ்சிடுச்சா இப்போ என்னென்ன இந்த நாடு உருவாக்கப்பட்டது இந்தியா இந்த நாட்டுக்கான அரசியலமைப்பு எழுந்தது மக்களுக்காக எழுதுனதே மக்கள் தான் கான்ஸ்டியூன்ட் இருந்தது எலெக்ஷன் மூலியமா மக்கள் அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் இந்த கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்ட நாட உருவாக்குறதை பற்றி சொல்லுது மதசார்பற்ற எல்லாத்துக்கும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய டெமோக்ராட்டிக் மக்களாட்சி கொண்ட குடியரசாக இருக்கணும் அந் அந்த நாட்டில் வாழ்ற மக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் ஃப்ரீடம் கிடைக்கணும் சகோதரத்துவம் கிடை கிடைக்கணும் புரியுதா ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த நேஷன் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் நோக்கம் என்ன இந்த அரசியலமைப்போட நோக்கம் என்ன அதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா மக்களுக்கு நீதி சமுதாய நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி கிடைக்கணும் லிபர்டி ஆஃப் தாட் அவங்களுக்கு சுதந்திரம் எக்ஸ்பிரஸ் பண்றதுல வெளித்து வெளிப்படுத்துறதுல நம்பிக்கையில ஃபெய்த்தில் வழிபடுறதுல எல்லாத்துலயும் சுதந்திரம் ஸ்டேட்டஸ் ஈக்குவாலிட்டி இருக்கணும் எல்லாரும் சமமா நடத்தப்படணும் வாய்ப்புகள் வந்து ஈக்குவலா இருக்கணும் இதெல்லாம் வந்து மக்கள் கொடுக்கணும் அது போக சகோதரத்துவம்

சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் கொடுக்கிறது தான் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இப்பேற்பட்ட அரசியலமைப்பை நம்ம எழுதி நமக்கே நமக்கு ஏற்றுக்கொண்ட நாள் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டே ஆஃப் நவம்பர் லாஸ்ட் பாயிண்ட் இப்பேற்பட்ட ஒரு அரசியலமைப்பை நம்மளே நமக்காக எழுதி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்ட ஏற்றுக்கொண்ட நாள் டுவெண்ட்டி சிக்ஸ்த் டே ஆஃப் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நம்ம நேற்று எழுதி அடாப்ட் பண்ணது ஏற்றுக்கொண்ட நாளும் வழிமுறைக்கு நடைமுறைக்கு வந்த நாளும் ரெண்டுமே எழுதியிருக்கோம் ஸோ அந்த டே இந்த நாலு பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட்லி மென்ஷன் யாருக்காக கொடுத்துட்டோம் டு கிஃப்ட் டு ஆர் செல்ஃப் இங்க யாரு எழுதுனா மக்கள் யாருக்காக கொடுத்துட்டாங்க நமக்காக மக்களுக்காக புரிஞ்சிருச்சா எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ ரிப்பீட்டடாக என்ன கேட்பாங்கன்னா பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கேட்பாங்க ஸோ பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் பிரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க எந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்டாக நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அமெண்ட் பண்ணுறது மூலியமாக என்ன சேர்த்திருக்காங்க இல்லை என்ன எடுத்திருக்காங்கன்னா எதுவுமே எடுக்கல சேர்த்துனது மூணு வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் ரைடோன் பிரியாம்பிள் எந்த நாட்டில் இருந்து பாரோ பண்ணியிருக்கோம் சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பிள் பாரோட் ஃப்ரம் யூஎஸ்ஏ எஸ் பிரியாம்பிள் இஸ் பாரோட் ஃப்ரம் யூஎஸ்ஏ தி ஐடியல்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் பிரியாம்பிளோட ஐடியாஸ் இருக்குல்ல அது வந்து ஃப்ரம் ஆஸ்திரேலியா லாங்குவேஜ் அண்ட் ஐடியா ஆஃப் த பிரியாம்பிள் இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா லாங்குவேஜ் அதோட மொழி இந்த மொழியில எழுதணும் அப்படிங்கிற லாங்குவேஜ் அண்ட் ஐடியாஸ் பாரோட் ஆஸ்திரேலியா நெக்ஸ்ட் ஸோ பிரியாம்பிள் அப்படிங்கறது இப்போ இது அவ்வளவுதான் இந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உள்ளுக்குள்ள அப்படிங்கறது என்னன்னா ஒரு இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி கரெக்டா இந்த புக்ல என்ன இருக்கோ அது இருக்கு நமக்கு மனுஷங்களோட இதை கம்பேர் பண்ணா நம்ம கழுத்துல தொங்குற ஐடென்டி கார்டு மாதிரி என்னோட ஐடென்டி கார்டு எடுத்து பார்த்தா என் பேர் என்ன என் பிளட் குரூப் என்ன என் அட்ரஸ் என்ன என்னோட டெசிக்னேஷன் என்ன என்னோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரியும் அதுதானே நான் அதுதானே என் ஐடி கார்டில் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கோ மக்களுக்கு வந்து எப்பேற்பட்ட நாட்டை தானே பிரியாம்பிள் இருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துச்சு பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதியா இல்லையா இஸ் பிரியாம்பிள் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர் நாட் என்னோட ஐடென்டி கார்டு என்னோட ஒரு பார்ட்டா இல்லையா ஓகே இப்ப ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா கான்ஸ்டியூஷனை மட்டும் தான் அமெண்ட் பண்றதுக்கு பார்ட் டுவெண்ட்டி ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் சொல்லுது பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷன்ல ஒரு பார்ட் இல்லைன்னா அதை அமெண்டே பண்ண முடியாது இல்ல ஓகே ஸோ த பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் வாஸ் திஸ் இஸ் பிரியாம்பிள் முக உரை இந்தியாவின் முக உரை அரசியலமைப்புல ஒரு பகுதியா இல்லையா இஸ் பிரியாம்பிள் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர் நாட் ஓகே ஏன்னா ஒன்லி கேன் பி அமெண்டட் இந்தியாவின் தான் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டி எயிட் வழி அப்போ நாட் பார்ட் நம்ம திருத்தவே முடியாது ஸோ இந்த மூணு கேஸுங்க ஃபர்ஸ்ட் ரைட் பெருபாரி யூனியன் கேஸ் பெருபாரி யூனியன் கேஸ் 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 பெருபாரி யூனியன் நைன்டீன் சிக்ஸ்டி இதுல நோ பிரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அதை நம்ம திருத்தவே முடியாது அதுக்கப்புறம் அடுத்த கேஸ் போட்டாங்க பெருபாரி யூனியனுக்கு அப்புறம் செகண்ட் கேஸ் கேசவானந்த் பாரதி கேஸ் கேசவானந்த் பாரதி கேஸ் கேசவானந்த் பாரதி கேஸ் நைன்டீன் செவன்டி த்ரீ So case the case yes preamble is a part of the constitution and it can be amended, it can be amended, but without affecting basic structure of the constitution. புரிஞ்சிச்சா ஸோ இந்த கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாம்பிள் வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு நமக்கு அஃபீஷியலாக ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அது மூலியமாக திருத்தம் பண்ணி மூணு விஷயங்களை உள்ளே சேர்த்திருக்கோம் பெருபார் யூனியன் கேஸில் நோ சொல்லிட்டாங்க கேசவானந்த் பாரதி கேஸில் தான் எஸ் சொன்னாங்க இன்னொரு கேஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் மூணாவது கேஸ் எல்ஐசி ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் இதுலேயும் எஸ் சொல்லிட்டாங்க ஆமாங்க பிரியாம்பல் ஒரு பகுதி தான் அப்படின்னு அவ்வளோ பிரியாம்பிள் இஸ் தி ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா என் ஏ பால்கிவாலா என் ஏ பால்கிவாலா என் ஏ தான் ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை ஐடென்டி கார்டு அப்படின்னு சொன்னாரு கே முன்ஷி அடுத்தது கே எம் முன்ஷி வந்து ஹாரஸ்கோப் அப்படின்னு சொன்னாரு பிரியாம்பல் வந்து இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னார் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கறது சாவரன் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நம்ம நாட்டோட ஜாதகம் அத பார்த்தாலே என்ன இந்தியான்னு தெரிஞ்சிரும் இல்லையா சோ ஹாரஸ்கோப் அப்படின்னு சொன்னது முன்ஷி எஸ் நெக்ஸ்ட் ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கிருஷ்ண ஐயர் ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் என்ன சொன்னார் அப்படின்னா இட் எக்ஸ்பிரசஸ் ஆர் தாட்ஸ் அண்ட் ட்ரீம் நம்மளோட நினைவுகளையும் கனவுகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் நம்மளோட முகவரை அப்படின்னு சொன்னார் இட் எக்ஸ்பிரசஸ் பிரியாம்பிள் எக்ஸ்பிரசஸ் ஆர் தாட்ஸ் நம்மளோட நினைவுகளையும் நம் அண்ட் ட்ரீம் அப்படின்னு சொன்னது ஆல்ரெடி கிருஷ்ணசுவாமி ஐயர் நெக்ஸ்ட் ரைடா பண்டித் தாகூர் தாஸ் பண்டித் தாகூர் தாஸ் அவர் நிறைய விஷயம் சொல்லிருப்பாரு சோ பண்டித் தாகூர் தாஸ்னு எழுதி அவரு கீழே எழுதிக்கலாம் பண்டித் தாகூர் தாஸ் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாருன்னா பிரியாம்பிள் தான் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அரசியல் அமென் மனசாட்சி சோல் எஸ் நெக்ஸ்ட் பிரியாம்பிள் மோஸ்ட் ப்ரெஷியஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியமைப்போட மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரொம்ப உன்னதமான பகுதி ரொம்ப ப்ரெஷியஸ் பார்ட் மோஸ்ட் ப்ரெஷியஸ் பார்ட் ரெண்டாவது இட் இஸ் த கீ டு த கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் தான் கீ டு த கான்ஸ்டியூஷன் இட் இஸ் த ஜுவல் செட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்

Next, Ernest Barker. Ernest Barker Preamble is the keynote to the Constitution. Upper Jennings Mundi.